அலம்துல்லா நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய விழா போடுறாங்க. எனக்கு ஹாப்பி லீவ் முடிஞ்சிச்சு கைஸ். அப்புறம் எனக்கு லீவ் முடிஞ்சிச்சு, அதனால பெரிய விழா போடலாம்னு நான் இப்போ வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரைடே விழா. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காலையிலேயே ரெடி ஆகி குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டேங்க கைஸ். வெள்ளிக்கிழமைனால இப்போ நான் துளுவு போக போகிறேன். துளு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் ஜூஸ் குடிச்சு தான் போவேன். இப்போ வந்து எனக்கு அவகோடோ ஜூஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரைடே நாள் பிரியாணி தானே, ஸோ பிரியாணி ரைத்தாவும் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு கைஸ். நாங்களும் டீ போட்டு குடிச்சிட்டு இந்த மேரி பிஸ்கெட்டு தாங்க தொட்டு தின்னோம். இது வந்து நம்ம ஒரு மேரி பிஸ்கெட் மாதிரி இருக்கும், இது நல்லா சூப்பராகவும் இருக்கும். டீலாம் குடிச்சிட்டு அவுட்டிங் கிளம்பியாச்சு. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு கைஸ், ஸோ நாங்கள் அவுட்டிங் போகலாம்னு இப்போ போயிட்டு இருக்கோம். அப்படியே வீக்கெண்ட் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்புறம் நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வரலாம்னு ஒரு பிளானில் இருக்கோம் மிஸ். இப்போ நாங்கள் புதுசாக திறந்துருக்குற அல்வா பார்க்க போகிறோம். ரொம்ப கிரௌடா இருக்கியா? இந்த புது அல்வாஃபா ஓபன் பண்ணி 3-4 டேஸ் ஆயிருச்சு கைஸ். என் கிளாஸ்மேட் சொன்னனால தான் நான் இந்த ஷாப்புக்கு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஷாப்பில் ஆஃபர்ஸ்லாம் ஒரு பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஃபர்லாம் நம்ம பார்த்து அதை பை பண்ணிக்கலாம். ஆமா கைஸ், கை அளவுக்கு இருக்கு கைஸ். செம கிரௌடு கைஸ், சுத்தி பார்த்தாலே தெரியுது எவ்வளவு கிரௌடா இருக்கு. திங்ஸ் வாங்குறத விட பில்ல போடுறது ரொம்ப கஷ்டம் போலயே.
போல் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் ஸ்நாக்ஸ் டீ காஃபி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு மார்க்கன் சேவன் ஒரு ஷாப் இருந்துச்சு, அதையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.